செக் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம அனகாடமி டிஎன்பிஎஸ்சி ப்ளஸில் நிறைய பேட்ச் கோர்சஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ப்ளஸில் தான் உங்களுக்கு ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ், வீக்லி ஃப்ரீ மாக் டெஸ்ட் அண்ட் ஃபுல் சிலபஸ் கவரேஜ் இருக்குது. அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ப்ளஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரெஃபரல் கோட் வந்து திவ்யா ஜெய் லைவ். ஸோ இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ராவாக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் திறவுகோல் அப்படிங்கிறது குரூப் 4 விஏஓக்கான ஒரு பேட்ச், 12th January தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. குரூப் ஒன்க்கான தமிழ் வழி பாடம் அதுவும் 12th January ஸ்டார்ட் ஆயிருக்கு. குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான பாடமும் 12th January ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, T20 ப்ரீ மாக் டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ராத்திரி 10 மணிக்கு 20 நிமிடங்கள் 20 கேள்விகள் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட் வரவங்களுக்கு ப்ரீ 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் காத்துட்ருக்கு. செகண்ட் வரவங்களுக்கு 1000 ருபீஸும் தேர்ட் வரவங்களுக்கு 750 ருபீஸும் காத்துட்ருக்கு. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8 மணிக்கு ராத்திரி ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி சிவிக்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செம்மொழி தேர்வு தொடர் வந்து உங்களுக்கு எவ்ரி வெனஸ்டே சாயந்தரம் 6 மணிக்கு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே 7 PM இருக்குது. எவ்ரி சண்டே 7 PM வந்து உங்களுக்கு டெஸ்ட் இயர் நாலேஜ் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி குறிக்கோள் டெஸ்ட் வந்து எவ்ரி சாட்டர்டே 7 PM 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. சாம்பியன்ஷிப் டெஸ்ட் எவ்ரி சண்டே 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் முதல் 10 ரேங்கில் வரவங்களுக்கு ப்ளஸில் சேர்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. அதே மாதிரி சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ப்ளஸில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கானது. எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே காலையில் 7 மணிக்கு இந்த டெஸ்ட் இருக்குது. இதுவும் ஆல்ரெடி ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கானது தான். ஓகே, இது நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 6 மந்த், 3 மந்த், 1 மந்த் ஆஃபர் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரெஃபரல் கோட் வந்து திவ்யா ஜே லைஃப். ஓகே, ஸோ இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ராவாக காத்துட்ருக்கு. அண்ட் இன்னொரு 10% வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக அன்அகாடமியில் ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி என்னோடய ஃப்ரீ கிளாஸஸ் 12 மணிக்கும் 8 மணிக்கும் என்னோடய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 24 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11,000 பே பண்ணுற மாதிரி வரும். 1 இயருக்கு வந்து 8,500 பே பண்ணுற மாதிரி வரும். 6 மந்த்துக்கு 6,500, 3 மந்த்ஸ்க்கு 3,500, 1 மந்த்துக்கு 1,500 பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, யூ கேன் பே த்ரூ நெட் பேங்கிங், யூபிஐ வாலெட் ஃபெசிலிட்டிஸ், இஎம்ஐ மூலமாக கூட நீங்கள் பே பண்ணலாம். அன்அகாடமியில் ஜாயின் பண்ணுற லிங்க் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அது வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த இதில் வந்து நடேசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய யங்கர் டேஸ், அதாவது இளைய வயது காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ ஹி வாஸ் பார்ன் இன் அ வேளாளர் ஃபேமிலி, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ட்ரிப்ளிகேனில் பிறந்தார். சென்னை 1875 பிறந்திருக்கிறாரு. ஸோ எங்கே படித்தார்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு எம்எம்சியில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கிறார், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, ஸோ அப்பயே வந்து பிராமணர் அல்லாதோர் மீது இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறது. பிராமணர் அல்லாதோர், இவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் வழங்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு ஆதங்கம் அப்பயே அவருக்கு இருந்திருக்கு. குட் மார்னிங் சுஷாந்த் இருந்திருக்கு. சென்னை திராவிட, ஆக்சுவலி வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், பெட்டி தியாகர காலையிலேருந்து ஒருத்தரை பார்த்துட்ருக்கோம். பெட்டி தியாகராயர் பார்த்தோம், டிஎம் நாயர் பார்த்தோம், இப்போ வந்து நடேச முதலியார் பார்த்துட்ருக்கோம். பெட்டி தியாகராயர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், தெலுங்கு பேசக்கூடியவர். டிஎம் நாயர் வந்து மலையாளம் பேசக்கூடியவர். இவர் பக்கா
தமிழாள் ஓகே சென்னை திராவிடன் என்று அழைக்கப்படுபவர் ஸோ இவர் தான் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஆரம்பிப்பார் 1912 ஆரம்பிப்பார் ஸோ இதுதான் வந்து ரீநேம் ஆகும் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி 1914 பெயர் மாற்றம் அடையும் எல்லாமே இவருடைய முயற்சியில் தான் நடேசன் அவர்களுடைய முயற்சியில் தான் நடக்கும் ஓகே ஸோ இது எல்லாமே எதுக்கு உதவுச்சு அப்படின்னா நான் பிராமின்ஸோட கல்வி வளர்ச்சிக்காக உதவுச்சு அவங்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக ஓகே இது ரொம்பவே உதவியாக இருந்தது ஓகே அதே மாதிரி எஜுகேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் வயது வந்தோருக்கான கல்வி சீனியர் சிட்டிசன்ஸ் முதியோர் கல்வி ஓகே ஸோ இட் வாஸ் கிவன் ப்ரையாரிட்டி ஓகே திராவிட இல்லங்கள் திராவிடியன் ஹோம்ஸ் அமைக்கப்பட்டன இவரால் எதற்காக அப்படின்னா யாராவது சென்னைக்கு படிக்க வர்றாங்க நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக திராவிட இல்லங்கள் அமைத்தார் இங்கே வந்து தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு Okay, so he is called as a compromiser. ஏன் அப்படின்னா டிஎம் நாயருக்கும் பெட்டி தியாகராயருக்கும் இருந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் Succeeded in bringing together இவர்களை இணைத்தவர் இணைப்பு பாலமாக டி எம் நாயரையும் பிட்டி தியாகராயரையும் So he was the founder. Okay. So non-Brahmins, எல்லாருமே வந்து எங்க மீட் பண்ணாங்கன்னா எத்திராஜ் முதலியார்ஸ் ரெசிடென்ஸ் ஓகே எத்திராஜ் அவர்களுடைய வீட்டில் நான் பிராமின்ஸ்க்காக இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு மீட் பண்ணுறாங்க discussed about having a separate federation for non-Brahmins as a result the South Indian Liberal Federation okay இதிலிருந்து இதனுடைய முடிவாக South Indian Liberal Federation தோற்றம் பெற்றது ஸோ இந்த SILF தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாற்றம் பெறும் ஓகே ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய சீஃப் ஃபவுண்டர்ஸில் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸாக இவர் இருக்கிறார் ஓகே மற்றவர்கள் வந்து த டி எம் நாயர் நடேச முதலியார் அவர்களாக சொல்லலாம் அதே மாதிரி ஹி வாஸ் வெரி அன்பயாஸ்ட் அதாவது ஒரு சாரார் கிடையாது நடேச முதலியார் வாஸ் ரெப்யூட்டட் ஃபார் பீயிங் அன்பயாஸ்ட் நீதி கண் கொண்டு பார்க்கக்கூடியவர் He was a patriot, தேசபக்தி மிக்கவர் ரீஃபார்மர் ஓகே சீர்திருத்தவாதி ஓகே அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளி
எலெக்ஷன்ஸில் இவர் வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கிறாரு நடேச முதலியார். ஓகே, அதே மாதிரி தோ ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்து கொண்டே அவருடைய சிஎமான பனகல் ராஜாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சிஎம் தான், ஆனால் இவருடைய இது அவர் தப்பு பண்ணப்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். ஓகே, when required he did not hesitate to criticize the chief minister Panagal Raja in the assembly. He supported the government led by the chief minister Subba Rayan. Subba Rayan and oru suyechche அவருடைய கவர்மெண்ட்டை அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. நடேச முதலியார் பிரைஸ் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த எஃபிஷியன்ட்லி ரன் கவர்மெண்ட் பை ஸ்வராஜ்யா பார்ட்டி ஹெடட் பை தீரன் சத்யமூர்த்தி. ஓகே, ஸோ ஹி ஆல்சோ அப்ரிஷியேட்டட் த ஸ்வராஜ்யா பார்ட்டி. சத்யமூர்த்தி அவர்களை பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹி மேட் எஃபர்ட்ஸ் டு மர்ஜ் ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் இணைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி பிகேன் டு ஃபங்க்ஷன் அஸ் டூ டிவிஷன்ஸ், த கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அண்ட் த மினிஸ்டரலிஸ்ட். ஓகே, ஜஸ்டிஸ் பார்ட்டிலேயே ஒருத்தர் வந்து மினிஸ்டராக இருப்பாங்க, நிர்வாகத்தை ஒருத்தர் பார்த்துப்பாங்க, ஆக்சுவலி 1927 இந்த ஸ்பிளிட் வந்து நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் மினிஸ்டரலிஸ்ட்னு ரெண்டாக பிரிஞ்சுது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க, அதனால் அந்த ஸ்பிளிட் பெருசாக பேசப்படுறதில்ல. ஸோ 1929 ஜஸ்டிஸ் பார்ட்டி மெட் அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் டாக்டர் சி நடேச முதலியார் அண்ட் சிபி ராமசுவாமி ஐயர் ஸ்போக் அகேன்ஸ்ட் த கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் டெம்பிள் அண்ட் ரீலா அண்ட் நடேச முதலியார் பிரைஸ் டெம் ஃபார் இட். சிபி ராமசுவாமி ஐயர் இவர் வந்து டெம்பிள் அண்ட் ரீலா பற்றி அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பார். ஸோ அதற்கு நம்ம நடேசர் அவர்கள் வந்து ஹி அப்லோடட். ஓகே, அப்ரிஷியேட்டட். ஓகே, அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ 1937 வென் நடேச முதலியார் வாஸ் டு கண்டெஸ்ட் த அசம்பிளி எலெக்ஷன் ஹி டைட் அட் த ஏஜ் ஆஃப் 1962. 1937ல் வந்து எலெக்ஷன் வர்ற சமயத்தில் இவர் இறந்துட்டார். ஸோ இவர் 62 தென். ஆக்சுவலி இவர் வந்து எம்எம்சியில் படித்த டாக்டர், ஆனால் அவர் வந்து பப்ளிக் சர்வீஸ் தான் நிறையா பண்ணார், பெருசாக காசு சொத்து சேர்த்து வைக்கல. ஓகே, த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் ஸ்டார்டட் பை நடேச முதலியார் வாஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே, ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆரம்பித்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கான காரணம் வந்து நடேச முதலியாரால் ஆரம்பிக்கப்பட்ட மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். சரியா, அதை மறுக்கவே முடியாது. அதே மாதிரி திராவிடன் ஹோம் இவர் இல்லங்கள் ஏற்படுத்தினது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் த காம்ப்ரமைஸ் எக்ஸ்பர்ட். ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாருன்னு பார்த்தோம். ஸோ ஹி வாஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லவ், ஏன்னா காம்ப்ரமைஸ் எக்ஸ்பர்ட் இவர். வர்ச்சியூஸ், வர்ச்சியூஸ்னா நற்குணங்கள் அண்ட் காம்ப்ரமைஸ், சமாதானம் பண்ணி வச்சுருவார். ஸோ ஹி வாஸ் த ஹார்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஒரு இதயமாக செயல்பட்டார். இவரோட புக்கு சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ்.
இல்லை இல்லை, சவு இந்த புக்கு சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் அப்படின்ற புக்கில், இது எழுதுனது வேற இவரோட புக்கு இல்லை, இது எழுதினவர் வந்து பாலசுப்ரமணியன். ஓகே, அதில் வந்து நடேச முதலியாரை மகாத்மா காந்திக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. நடேச முதலியார் 1875 பிறந்தவர், 1937 வரைக்கும் 62 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறார். ட்ரிப்ளிகேனில் பிறந்தவர், மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் படித்தார், அதுக்கப்புறம் எம்எம்சியில் சேர்ந்தார். பிராமணர் அல்லாதோர் அவங்களுடைய நலனுக்காக பாடுபட்டார். அண்ட் மெட்ராஸ் யுனைடெட் லீக் 1912 ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அதை மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனாக 1914 மாற்றியமைத்தார்கள். ஓகே, கல்வி வளர்ச்சிக்காக, நான் பிராமின்ஸுடைய கல்வி வளர்ச்சிக்காக ரொம்பவே போராடினார். அதுக்காக தான் வந்து திராவிட இல்லங்களை அமைத்தார். திராவிட இல்லங்கள் அமைத்து அங்கே வந்து பிராமணர் அல்லாதோர் வந்து தங்கி படிக்கும், சென்னையில் வந்து படிக்கணும் போது இங்கே தங்கி படித்தாங்க. அதே மாதிரி முதியோர்களுக்கான கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் பார்த்துட்டோம். அண்ட் ஒரு இணைப்பு பாலமாக நல்ல ஒரு சமாதானம் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தார். ஏன்னா டிஎம் நாயர் ஒரு துருவம், பிட்டி தியாகராயர் ஒரு துருவம், இரண்டு துருவங்களையும் இணைத்த ஒரு மகா மனிதராக நடேச முதலியார் அவர்கள் அறியப்படுகின்றார். ஓகே, அதே மாதிரி எத்திராஜ் முதலியார் அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அவருடைய வீட்டில் தான் இந்த மாதிரி நான் பிராமின்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நமக்காக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறும். ஓகே, எதுனாலும் அவர் வந்து அன்பயாஸ்டா, எது நீதி, எது நீதிடா, நியாயம்டா, நேர்மைடான்னு பார்க்கக்கூடியவர், பேட்ரியாட் அண்ட் ரீஃபார்மர். அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சிஎம் பனகல் ராஜா தப்பு பண்ணப்போ அதை சுட்டி காட்டியவரும் இவரே. சுப்பாராயன் வந்து சுயேட்சை வேட்பாளராக இருந்த போதிலும் அவர் நல்லது செஞ்சப்போ பாராட்டியவரும் இவரே. அண்ட் ஸ்வராஜ்யா பார்ட்டியை வந்து இவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் சேர்த்து வைக்கிறதுக்காக போராடியிருக்கிறாரு. அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஒரு லேசாக ஒரு பிளவு வந்தது, கான்ஸ்டியூஷனலிஸ்ட் அண்ட் மினிஸ்டரியலிஸ்ட்னு, அது லேட்டராக அது சேர்ந்துக்கிச்சு. அதுவும் இவரோட முயற்சியினால் தான் நடந்தது. சிபி ராமசுவாமி ஐயர் அவர் வந்து காஸ்ட் சிஸ்டம்க்கு எதிராக பேசியிருக்கிறாரு. பேசி டெம்பிள் என்ட்ரி லாக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு இவர் பாராட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி 1937 எலெக்ஷன் நடந்த சமயத்தில் இவர் வந்து இறந்துருக்கிறாரு. அண்ட் இவர் ஒரு எம்எம்சி டாக்டராக இருந்த போதிலும் பப்ளிக் சர்வீஸ்க்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். ஓகே, மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது இவர் ஆரம்பித்த ஒரு அமைப்பு. அதன் மூலமாக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்பவே பிரபலமாச்சு. ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய இதயமாக இருக்கிறவரும் இவர் தான். அதே மாதிரி சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற புக்கில் நடேசன் வந்து காந்தி அவர்களோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்காரு. ஓகே, தட் இஸ் ஆல், தேங்க்யூ.